தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு சுதந்திராதேவி திருவாரூர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி மூலம் மாவட்ட மகளிர் அணி தலைவி முன்னாள் பணிவான வணக்கங்கள். தங்களுக்கு தாங்கள் கமலாலயம் குறித்த விவரத்தினை தங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். அதாவது கமலாலயத்தை பொறுத்தவரை அங்கு வரக்கூடிய பெண்களை வந்து அங்கு இருக்கக்கூடிய அலுவலகம் வைத்து நடத்த சம்பளம் பெற்றுக்கொண்டு அலுவலகத்தில் செயல்படுபவர்கள் வரக்கூடிய பெண்களை விரட்டி அடிப்பது, அதிகாரமாக பேசுவது, மரியாதை இல்லாமல் பேசுவது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது கை ஓங்க வரைக்கும் வருகிறார்கள். அந்த அளவுக்கு மிகவும் மோசமான நிலைமை கமலாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை வந்து உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி மிஸ்டர் ஸ்ரீகாந்துக்கு நான் மெசேஜா கூட பதிவு செய்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, கமலாலயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட் கொடு அப்படின்னு சொன்னா கூட சரி, யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. தலைவர் சொல்லியே மதிக்காத ஸ்டாஃப் அங்க இருக்காங்க. அந்த லோகநாதன் ஒருத்தர் இருக்காரு, மிகவும் மோசமான ஆளு, மிகவும் மோசமான ஆளு அந்த லோகநாதன். அவர் என்னன்னா, எல்லாருமே என்ன தெரியுங்களா, உங்களை வைத்து கமலாலயத்துல லஞ்சம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், லஞ்சம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். போற வர்ற மகளிரையெல்லாம் விரட்டி அடிக்கிறது, அவங்களுக்கு தேவையான மகளிர்களை மட்டும் உள்ள அனுப்புறது, இது போன்ற செயல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எதுக்கு தலைவரை பார்க்கணும், தலைவரை பார்க்க வந்தா தலைவர்கிட்ட தான் செய்தி சொல்ல முடியும். உங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஓஏ பிஏ எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது எங்களால. ஆமா, தலைவரை எதுக்கு பார்க்கணும்னா, நாங்க தகவலுடன் தான் வருகின்றோம் தலைவரை பார்ப்பதற்கு. இவங்க எதுக்கு பார்க்கணும், என்னத்துக்கு பார்க்கணும், ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை கேட்டுவிட்டு கடைசியில என்ன பண்ண வேண்டியது, உரிய மாவட்டத்தை எந்த மாவட்டத்திலிருந்து வர்றீங்கன்னு கேட்டு உரிய மாவட்ட தலைவர்களுக்கு தகவலை கொடுத்து, மாநில தலைவருக்கு தகவலை கொடுத்து நான் பார்க்க விடாமல் செய்ய வேண்டியது. நீங்களே அப்பாயின்மெண்ட் கொடுன்னு சொன்னா கூட அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது, விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இந்த நிலைமையில அந்த மாவட்ட தலைவர் அந்த மாநில தலைவர்களிடம் இவர்கள் கையூட்டு பெறுகிறார்கள். லஞ்சம் லாவண்யமும் கமலாலயத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கமலாலயத்தில் இருக்கிற அலுவலர்கள் எல்லாருமே தடியர்கள், அடியாட்கள், குண்டர்கள், மிகவும் மோசமானவர்கள். அந்த நிலைமையில உள்ளவங்க தான் கமலாலயத்தில் நீங்க வச்சிருக்கிறீங்க என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கமலாலயம் கமலாலயமாக செயல்படவில்லை, கமலாலயம் கள்ளக்குறிச்சி ஸ்கூலாக செயல்படுகிறது. மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன், கமலாலயம் கமலாலயமாக செயல்படவில்லை, கள்ளக்குறிச்சி ஸ்கூலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பே தங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த லோகநாதன் என்பவர் மற்றும் அலுவலகத்தில் உள்ளவர்கள் லஞ்சம் பெற்று சம்பாதிப்பதை தாங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி ஸ்கூலாக செயல்படும் கமலாலயத்தில் அதாவது நிர்வாக சீர்கேடுகளை தாங்கள் சரி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். என் தாய்க்கு ஜே, என் தாய்க்கு ஜே. இனிமே நான் பாரத் மாதாக்கு ஜேன்னு சொல்லவே மாட்டேன், என்னுடைய பெற்றோருக்கு ஜே, என்னுடைய தாய்க்கு ஜேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய பெற்றோர் தான் முதல்ல எனக்கு உயர்ந்தவங்க, அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் இருக்க கடவுள் கூட என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.